ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வம் பாகம் 3 அத்தியாயம் 1 கோடிக்கரையில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொன்னியின் செல்வம் பாகம் 1, கடலின் மேல் எழுந்த சுழல் காற்று கோரமண்டல கடற்கரை வழியாக நிலத்தில் நுழைந்து தனது வேகமான பயணத்தை தொடர்ந்தது. வெறி பிடிக்கும் காட்டு மிராண்டியைப் போல காற்று எங்கு சென்றாலும் அழிவை உண்டாக்கியது. கொடிக்கரை முதல் காவிரிப்பட்டினம் வரையிலான கடற்கரை முழுவதும் காற்று மற்றும் புயல் ஆண்டவரின் கைவண்ணம் தெரிந்தது. பல பழமையான மரங்கள் வேரோடு சாய்ந்து கிளைகள் முறிந்து கிடந்தன. வீட்டின் மேற்கூரைகள் வெகு தூரம் சுழன்று துண்டு துண்டாக உடைந்தன. குடிசைகள் இடிந்து விழுந்தன. கொடிக்கரையை சுற்றியுள்ள அனைத்து வெள்ளத்தில் மூழ்கின. ஒருவேளை கடல் கொதித்து நிலத்தை சூழ்ந்திருக்கலாம். அலைகளை ஒட்டிய வெள்ளை மணல் கடற்கரைகள் வேறு விதமாக நிரூபித்தன. அந்த கடற்கரையோரம் இருந்த அனைத்து குழிகள் மற்றும் சேறுகள் இப்போது தெளிவாக நீரால் நிரம்பி வழிகின்றன. மனிதனோ மிருகமோ அந்த குழிகளில் விழுந்துவிட்டால் அவர்கள் உடனடி ரட்சிப்பை அடைவது உறுதி. முதியவர் பழுவூர் ஆண்டவர் மற்றும் அவரது குழுவினர் புயல் தாக்கி 2 நாட்களுக்கு பிறகு கொடிக்கரைக்கு வந்தனர். தந்த பல்லக்கு பின்தொடர்ந்தது. இருப்பினும் இந்த முறை இளம் ராணி நந்தினி அதில் அமர்ந்து பயணம் செய்தார். இனி மதுராந்தக பெருமானை நகர் ரகசியமாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமன்றி சில சமயங்களில் நந்தினியை அழைத்து சென்றால்தான் மீண்டும் தேவை ஏற்பட்டால் மதுராந்தகத்தை அழைத்து செல்வது உறுதியாகவும் வசதியாகவும் இருக்கும். நந்தினி இதை விளக்கினார். பழுவூர் ஆண்டவர் மகிழ்ச்சியுடன் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். ஒரு இளம் மனைவியின் மீதான காதலில் மூழ்கிய முதியவர் அந்த அழகியுடன் பயணிக்க ஆர்வமாக இருந்தார். புயலுக்கு முன்பே நாகப்பட்டினம் வந்திருந்தார்கள். பழுவூர் ஆண்டவர் வரித்துறை அதிகாரியாக தனது உத்தியோக பணிகளில் மும்முரமாக இருந்தார். நாகப்பட்டினம் தமிழ்நாடுகளின் மிக முக்கியமான கடல் துறைமுகமாக இருந்தது. தொலைதூர நாடுகளிலிருந்து பெரிய கப்பல்கள் மூலம் அனைத்து வகையான பொருட்களும் அந்த துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆயிரக்கணக்கான சிறிய விசைப்படுகள் படகுகள் அந்த பொருட்களை ஏற்றி கரைக்கு கொண்டு வந்தன. அந்த கப்பல்கள் மீண்டும் ஏற்றுவதற்காக அவர்கள் மற்ற பொருட்களை எடுத்து சென்றனர். நிறைய வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் இருந்தது. துறைமுகத்தில் உள்ள பல அதிகாரிகள் அத்தகைய நடவடிக்கைக்கு வரிகள் மற்றும் வரிகளை வசூலிக்கும் பொறுப்பில் இருந்தனர். அத்தகைய அதிகாரிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் பழுவூர் ஆண்டவருக்கு இருந்தது. துறைமுகத்தில் தனது பணி முடிந்ததும் பழுவூர் ஆண்டவர் சூடாமணி விகாரை நாகப்பட்டினத்தில் புகழ்பெற்ற பௌத்த ஆலயம் மற்றும் மடாலயத்தில் விஜயம் செய்தார். துறவிகள் அவரை சகல மரியாதைகளுடன் வரவேற்றனர். அவர்களின் நலன் குறித்தும் மடத்துக்கு உதவி தேவையா என்றும் விசாரித்தனர். துறவிகள் தங்கள் மன்னர் பேரரசர் சுந்தர சோழருக்கு நன்றி தெரிவிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். சில வாரங்களுக்கு முன்பு இந்த மடத்தில் இரண்டு துறவிகள் பேரரசரை காண தஞ்சைக்கு பயணம் செய்தனர். அவர் விரைவில் குணமடைய தமிழ் மண்ணில் உள்ள அனைத்து பௌத்த சமயங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளும் தெரிவித்தனர். இளவரசர் அருள்மொழி வர்மா இலங்கையில் பௌத்தர்கள் சார்பாக ஆற்றி வரும் சேவை குறித்தும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிதிலமடைந்த புத்தரை மீண்டும் கட்டும்படி இளவரசரின் உத்தரவு குறித்து இலங்கையில் துறவர சபைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. விகாரங்கள் மற்றும் மடங்கள் எம்பெருமான் பேரரசரே, உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தருகிறோம். இலங்கையில் உள்ள ஒரு பெரிய பௌத்த கூட்டம் உங்கள் இளைய மகன் இளவரசர் அருள்மொழிக்கு இலங்கையின் பண்டைய சிம்மாசனத்தை வழங்க ஆர்வமாக உள்ளது. அவரை தங்கள் மன்னராக தேர்ந்தெடுத்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் மகனுக்கு வழங்கப்பட்டது என்றார்கள் துறவிகள். இந்த கூட்டத்தின் போது உடனிருந்த பழுவூர் ஆண்டவர் ஒரு அற்புதமான யோசனையை கூறினார். துறவிகள் வெளியேறிய பிறகு அவர் தனது எண்ணங்களை பேரரசர் சுந்தர சோழரிடம் தெரிவித்தார். தெரிந்த உலகம் முழுவதையும் ஆளும் என் ஆண்டவரே, உமது ஆட்சி எல்லா திசைகளிலும் சூழ்ந்துள்ளது. உமது கட்டளைகளை மீற துணிபவர்கள் இந்த நாடுகளில் இல்லை. ஆனால் உங்கள் அன்பான 2 மகன்களும் விதிவிலக்காக தெரிகிறார்கள். அவர்களுக்கு தவறான அறிவுரை கோரும் சில மனிதர்கள் உயர் பதவியில் உள்ளனர். இந்த சாம்ராஜ்யத்தின் ஆதித்ய கரிகாலன் உன் விருப்பத்தை ஏற்க மறுத்து இங்கு வர மாறாக நீ காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்று எழுதுகிறான். அவருக்கு இப்படிப்பட்ட தவறான அறிவுரைகளை வழங்கியவர் வேறும் யாரும் இல்லை, உங்கள் மாமனார் திரு மலையமான் தான். கோவலூர் இலங்கையிலிருந்து வரும் அருள்மொழியை வீட்டிற்கு வருமாறு பலமுறை கேட்டிருக்கிறாய். அதற்கு தூதர்களை அனுப்பி அழுத்து விட்டேன். இந்த தோழரான வேளிர் பெரியவர் தமது தூதுவர்களையும் கடிதங்களையும் இளவரசருக்கு வரவிடாமல் தடுக்கிறார். இல்லையென்றால் உங்கள் மகன் வீட்டிற்கு வர தயங்குவானா? உங்கள் விருப்பத்தை அறிந்த பிறகும் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்தால் நான் விளக்குகிறேன். பேரரசர் ஒப்புக்கொண்டவுடன் பழுவூர் ஆண்டவர் இவ்வாறு கூறினார். இளவரசர் லங்காவின் சிம்மாசனத்தை கைப்பற்ற சதி செய்ததாக அறிவிக்கலாம். எனவே அவரை கைது செய்து இங்கே கொண்டு வர உத்தரவிட வேண்டும். பூதி விக்ரமகேசரி வேளிர் அத்தகைய உத்தரவை தடுக்க முடியாது. நாங்கள் எப்படியாவது இளவரசருக்கு உத்தரவுகளை வழங்கினால் அவர் விருப்பத்திற்கு இங்கு வருவார்.
இந்த விசித்திரமான யோசனையை கேட்டதும் சுந்தர சோழர் சிரித்தார். அசாதாரணமாக. ஆனால் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? என் மகன் பொன்னியின் செல்வனை பார்க்க ஆவலாக உள்ளேன். இந்த பூமியில் என் ஆட்கள் எண்ணப்படுகின்றன. இந்த பேரரசை பற்றிய எனது எண்ணங்களை எனது மகன்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தஞ்சை ராஜ்யத்தை மதுராந்தகத்திற்கு விட்டு கொடுக்க விரும்புவதாக சொன்னால் தயங்காமல் ஏற்றுக்கொள்வார். அருள்மொழி கரிகாலன் சமாதானப்படுத்தவும் உதவுவார். பழுவூர் ஆண்டவரின் திட்டத்திற்கு சுந்தர சோழர் ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து இளவரசர் அருள்மொழியை கைது செய்ய அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இளவரசருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று கப்பலின் ஹோமோட்டோருக்கு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட உத்தரவின் பேரில் இரண்டு கப்பல்கள் இலங்கைக்கு சென்றன. கப்பல்கள் புறப்பட்ட பிறகு பழுவூர் ஆண்டவர் கவலைப்பட்டார். அருள்மொழிக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் தன் மீது சுமத்தப்படும் மகத்தான பழியை அவன் உணர்ந்தான். அவர் தனிப்பட்ட முறையில் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு சென்று இளவரசரை காப்பாற்றிருக்க முடிவு செய்தார். பழுவூர் ஆட்களின் பாதுகாப்பான பாதுகாப்பில் அவரை தனிப்பட்ட முறையில் தந்திக்கு அழைத்து செல்லலாம். வேறு சில காரணங்களும் இருந்தன. செம்பியன் மாதேவி அல்லது குந்தவை இளவரசர் தனது தந்தையை சந்திப்பதற்கு முன்பு அவரை சந்திக்க அனுமதிக்க கூடாது. அந்த இரண்டு பெண்களும் இளவரசர் மீது அதிக செல்வாக்கு இருந்தது. இந்த பெண்கள் பழுவூர் ஆண்களை வெறுத்தனர். அவர்கள் எல்லா விதமான கதைகளையும் உருவாக்கி இளவரசரை பழுவூர் ஆண்டவருக்கு எதிராக திருப்புவார்கள். தகுந்த நேரம் வரும் வரை அது சுந்தர சோழர் வரை இறந்து விடுகிறார். எதுவும் தவறாக போகக்கூடாது என்றும் மற்றும் அவரது பெரிய திட்டங்களை சேதப்படுத்தக்கூடாது. பின்னர் புதையல் பெட்டகத்தில் தாக்கப்பட்ட கால்வீரனின் விஷயம் இருந்தது. பழுவூர் ஆண்டவர் எல்லா விதமான சந்தேகங்களாலும் கலங்கினார். அந்த பெட்டகத்தில் மறைந்திருந்தது யார்? ஏதோ இளைஞனாக இருக்க முடியுமா? தஞ்சையிலிருந்து தப்பிய வந்தியத்தேவனா? அப்படியானால் அவருக்கு இன்னும் பல ரகசியங்கள் தெரியும். புதையல் பெட்டகத்தில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் எவ்வாறு நுழைய முடியும்? மேலும் என் சகோதரன் கலாந்தகன் சொல்வது போல் நந்தினியை சந்திக்கும் அந்த மந்திரவாதிக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். குந்தவை இளவரசர் அருள்மொழிக்கு வந்தியத்தேவன் மூலம் கடிதங்களும் செய்திகளும் அனுப்பிய தகவல் அவரை மேலும் எரிச்சலூட்டியது. அவள் என்ன செய்து அனுப்பியிருக்கலாம்? தஞ்சையின் அரியணை பிடிப்பதற்காக எங்கள் திட்டம், சம்புவராயன் மற்றும் என்னுடைய திட்டங்களை பற்றி அவள் அறிந்திருக்க முடியுமா? அவள் செய்தியில் அதை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளா? எப்படி இருந்தாலும் அருள்மொழி சோழா பெருநில பரப்பில் காலடி எடுத்து வைத்தவுடனே அவரை சந்திப்பதே சிறந்தது. வந்தியத்தேவனையும் அது கைது செய்யும் இங்கு வர கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தேன். இந்த இளைஞனையும் பார்க்க வேண்டும். அவருக்கு என்ன தெரியும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இத்தகைய எண்ணங்களை மனதில் கொண்டு பழுவூர் ஆண்டவர் நாகப்பட்டினம் சென்று இலங்கையில் இருந்து வரும் கப்பல்களுக்காக காத்திருந்து முடிவு செய்தார். லங்காவில் இருந்து வரும் செய்தியாளருக்காக அவனை விட நந்தினிக்கு காரணம் இருந்தது. மீண்டும் வந்தியத்தேவனை சந்தித்து குந்தவை கொடுத்த கடிதங்களில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவள் மிகவும் ஆவலாக இருந்தாள். மேலும் ரவிதாச மந்திரவாதி எவ்வளவு வெற்றி பெற்றார்? எனவே பழுவூர் பெருமானுடன் நாகப்பட்டினத்துக்கு செல்லும்படி வற்புறுத்தினாள். இனிப்பு கரும்புகளை மெல்ல யாருக்கும் ஊக்கம் தேவை. முதியவர் ஒப்புக்கொண்டார். நந்தினியை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கடையோரம் இன்பக் கப்பலை கனவு காண தொடங்கினான். ஒருவேளை அவரது எரியும் உடல் தேவை மற்றும் ஆசை இறுதியாக நிறைவேறும். நாகப்பட்டினத்தில் கரையை கடக்கும் போது சுழல் காற்றின் கொடூர நடனத்தை நந்தினி ரசித்தார். ஆடும் தென்னை மரங்களைப் போல உயரமாக எழும்பி அலைகளை பார்த்து அவள் மகிழ்ந்தாள். எனினும் பழுவூர் ஆண்டவரின் உல்லாச பயண கனவுகள் புயலால் மூழ்கடிக்கப்பட்டன. புயல் இறந்த பிறகு பழுவூர் ஆண்டவர் கடலில் உள்ள கப்பல்கள் மற்றும் படகுகளின் பாதுகாப்பு குறித்து விசாரித்தார். சுழல் காற்று வருவதை அறிந்த கடற்கரையோரம் உள்ள அனைவரும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். துறைமுகத்திற்கோ அல்லது அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கோ அந்த தேசம் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இலங்கை மற்றும் நிலப்பரப்புக்கு இடைப்பட்ட கடல் இரண்டு கப்பல்கள் புயலில் சிக்கியதாக தங்கள் கடற்பரப்பில் இருந்த சில மீனவர்கள் தெரிவித்தனர். ஒன்று தீப்பிடித்து கவிழ்ந்தது. பழுவூர் ஆண்டவர் கவலைப்பட்டார். இளவரசரை கைது செய்ய அனுப்பப்பட்ட கப்பல்கள் என்றால் என்ன? இளவரசர் அருள்மொழியின் கதி என்ன? அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் குற்றம் சாட்டப்படுவேன், பொறுப்பு கூறுவேன். அருள்மொழி முழு சோழ தேசத்தின் அன்புக்குரிய இளவரசர். நான் எப்படி மக்களுக்கு விளக்க முடியும்? பேரரசருக்கு நான் எப்படி ஆறுதல் கூறுவேன்? நான் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை நான் கொடிக்கரையில் மேலும் தெரிந்து கொள்ளலாம். மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பிய சிலர் அங்கு வந்திருக்கலாம். உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை நந்தினியுடன் சொன்னபோது அவள் ஆமோதித்தாள். அரசே, நான் கொடிக்கரைக்கு இதுவரை சென்றதில்லை. அது மிகவும் அழகாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அந்த இடத்தை பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றாள் நந்தினி. நாகப்பட்டினத்திலிருந்து கொடிக்கரைக்கு இரண்டு வழிகள் இருந்தன. ஒன்று கடற்கரையிலிருந்து சற்று உள்நாட்டில் இருந்த கால்வாய் அல்லது கடற்கரையோரம் ஒரு சாலை இருந்தது. பழுவூர் ஆண்டவரின் பரிவாரம் பெரியதாக இருந்ததால் சாலை வழியாக சென்றனர். நந்தினி கால்வாயில் மிகுந்த அதிக ஆர்வம் காட்டவில்லை.
அவர்கள் படைகள் செல்ல வேண்டுமானால் பழுவூர் ஆண்டவருடன் இருப்பதால் தனியுரிமை அவள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவர் மீண்டும் தனது உணர்ச்சிகரமான அறிவிப்புகளை தொடங்கலாம். அவர்கள் சாலை வழியாக சென்றால் கடற்கரை ஓரமுள்ள மீனவர்களிடம் கேள்வி கேட்கலாம். ஆனால் வழிநெடுக விசாரித்ததில் மேற்கொண்டு எதுவும் தெரிய வரவில்லை. ஒரு கப்பல் சூறாவளியில் சிக்கியது போலும் மின்னலை தாக்கியது அவர்கள் உறுதிப்படுத்தினர். கொடிக்கரையை அடைந்ததும் கலங்கரை விளக்க காவலர் திரு தியாக விடங்கர் அவர்களை வரவேற்றார். அவர் தனது சொந்த தாழ்மையான குடிசை அவர்கள் வசம் வைக்க தயாராக இருந்தார். தொலைவில் உள்ள அந்த கடற்கரை கிராமத்தில் தங்க வேறு இடமில்லை. ஆனால் அவரது வாய்ப்பை நந்தினி மறுத்துவிட்டாள். அவள் கடற்கரையில் போடப்பட்ட கூடாரத்தில் தங்க விரும்பினாள். அவளும் அவள் இறைவனுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன. அவர்களுடைய ஆட்களும் அவர்களிடமிருந்து சற்று தள்ளி வேறு கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கைகள் முடிவடைவதற்கு முன்பே அவர்கள் அடிவானத்தில் ஒரு பெரிய கப்பலை கண்டார்கள். அது அந்த ஆழமற்ற கடற்கரைக்கு அருகில் வந்து நங்கூரம் இட்டது. பழுவூர் ஆண்டவர் கப்பலை கண்டு மிகவும் கலங்கினார். அதன் முக்கிய பாய்மரங்கள் கிழிந்து மாஸ்ட் உடைந்ததாக தோன்றியது. கப்பல் சூறாவளியில் இருந்து தப்பியது வெளிப்படையானது. இந்த கப்பலில் இருந்தவர் யார்? ஒருவேளை இளவரசர் அருள்மொழியா? அதில் பறக்காதது நமது புலிக் கொடியாக இருப்பதால் ஆச்சரியமில்லை. புயலில் கிழிந்தது. பழுவூர் ஆண்டவர் அந்த கரையில் இருந்த ஒரே படகை கப்பலை நோக்கி சென்று செய்திகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். கப்பலில் இருந்தவர்கள் படகுக்காக காத்திருப்பது தெரிந்தது. சில மனிதர்கள் படகில் ஏறினார்கள். அவர்களில் ஒருவன் பார்த்திபன் வல்லவன். தன் நண்பன் வந்தியத்தேவனை காப்பாற்ற சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மா கப்பலுக்கு திரும்பவில்லை. இதனால் பார்த்திபன் மிகுந்த கவலையும் கொந்தளிப்பும் அடைந்தார். விடியற்காலையில் புயல் நகர்ந்த பிறகு அவர் உயிர் பிழைத்திருப்பதாக கடலை தேடி அங்கு பயணம் செய்தவர்கள் சொன்னனர். இளவரசருடன் சென்ற கடற்படை வீரர் ஒருவர் சோர்வடைந்த நிலையில் மீட்கப்பட்டார். இளவரசர் அருள்மொழி மற்றும் அவரது நண்பர் வந்தியத்தேவன் ஆகியோர் மிதக்கும் கம்பத்தில் அடிபட்ட கதியை பற்றி அவர்களிடம் கூறினார். பார்த்திபனின் மனக்கசப்பு 10 மடங்கு அதிகரித்தது. அவர்கள் கொடிக்கரையில் கரை ஒதுங்கி இருக்கலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடிவெடுத்து கொடிக்கரை கடற்கரைக்கு அருகில் கப்பல் ஏறினார். கடலுக்கு திருப்பி படகில் சென்றபோது பழுவூர் ஆண்டவர் தனது இளம் ராணி நந்தினியுடன் கலங்கரை விளக்கத்தில் அருகே முகாமிட்டிருப்பதை அறிந்தார். இந்த செய்தி அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. நந்தினியை பற்றி இளவரசர் கரிகாலன் சொன்னது எல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வீரமிக்க சாம்பியனை மயக்கி அவரை மயக்கமடைந்த முட்டாளாக மாற்றிய இந்த புகழ்பெற்ற அழகியை சந்திக்க அவரது இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு சலனம் இருந்தது. சலனம் விரைவில் ஒரு சக்தி வாய்ந்த சாம்பவத்தமாக வளர்ந்தது. படகு கரையை வந்தவுடன் பழுவூர் ஆண்டவரின் கூடாரத்தை நோக்கி அவரை அழைத்து சென்றனர். பழுவூர் ஆண்டவர் கூடாரத்தின் முன் ஒரு கம்பீரமான உருவமாக நின்று கொண்டிருந்தார். அந்த உயரமான பிரமிக்கும் வைக்கும் நேர்த்தியான உருவத்தை முதியவர் ஒன்று குறிப்பிடுவது தவறு என்று பார்த்திபன் பல்லவன் உணர்ந்தான். இளைஞர்கள் என்று அழைக்கப்படும் பலரை விட மிகவும் பொருத்தமாக சண்டையிடுவதில் அவர் தனது ஆரம்ப காலத்தில் சிங்கம் போல் தோன்றினார். இப்படி அவன் அவளை அளந்து கொண்டிருந்த போது ஒரு இளம் வேலைக்காரி அவர்கள் பின்னால் கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாள். புயல் மேகங்களிலிருந்து மின்னல் மின்னலைப் போல அவள் அழகியாக மின்னினாள். பலமான தேக்கு மரத்தின் உயரமான தும்பிக்கையில் ஒட்டி கொண்டிருக்கும் கொடியைப் போல பழுவூர் பெருமானுக்கு சற்று முன்னால் வந்து நின்றாள். அவள் அழகில் முற்றிலும் மயங்கிய பார்த்திபன் பல்லவியின் மீது பார்வையை செலுத்தி, அரசே, யார் இந்த வீரம்? நான் இவரை இதுவரை சந்தித்ததில்லையா என்று தங்க குவளையில் குடித்த சாராயம் போல அவளது கூச்சல் வார்த்தைகள் பார்த்திபன் பல்லவனை மயக்கியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பொன்னியின் செல்வன் பார்ட் 3 சாப்டர் 2 பார்க்க போகிறீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.